இந்தியா வியட்நாம் இடையேயான வரலாற்று சிறப்பு மிக்க ஐம்பது ஆண்டுகால நல்லுறவை குறிக்கும் வகையிலான லட்சணையை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று வெளியிட்டார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்தியா ஆசியான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இடையேயான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வியட்நாம் வெளியுறவுத்துறை அமைச்சர் பியூ தான்சன் ஆகியோர் இணைந்து இந்த லட்சணையை வெளியிட்டனர் இந்தியா வியட்நாம் இடையேயான நட்புறவை விளக்கும் வகையில் இந்திய தேசிய பறவையான மயில் வியட்நாம் தேசிய பறவையான கொக்கு ஆகியவை இந்த லட்சணையில் இடம்பெற்றுள்ளன ஐம்பது ஆண்டுகால உறவை குறிக்கும் வகையில் ஐம்பது என்ற எண்ணும் இரு நாட்டு தேசிய கொடியும் இந்த லட்சணையில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது